எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு முறைகள் அது ரொம்ப எளிமையாக இருக்கும் அது நம்ம இந்த பார்க்க இந்த சித்ரா பௌர்ணமி பௌர்ணமிகளை முதலாவது வரக்கூடியது இந்த சித்ரா பௌர்ணமி இப்போ சித்ரா மாதத்துல பிறந்ததும் வரக்கூடிய முதல் பௌர்ணமி அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ரொம்ப பவர்ஃபுல்லானது ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா காலையில சீக்கிரமா குளிச்சிட்டு வீடு சுத்தம் பண்ணிட்டு பூஜை ரூம் கிளீன் பண்ணிட்டு அம்பிகைக்கு பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் லலிதா சஹசிரா படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் லலிதா சஹசிரா படிக்க தெரியலன்றப்ப நீங்க ஆடியோ போட்டு கேளுங்க அபிராமி அந்தாதி ஒரு ரெண்டு பாடல் பாடுறது ரொம்ப நல்லது அப்படி தெரியலன்றப்ப வந்து மனசார நீங்க ஆடியோ போட்டு கேளுங்க அல்லது உங்களுக்கு என்ன தெரியுதோ நீங்க சொல்லி பாராயணம் பண்றது வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதை முடிச்சதும் நீங்க பறவைகளுக்கு நீங்க ஃபுட்டு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது காக்காவுக்கு புறாவுக்கு குருவிகளுக்கு தெருவில் இருக்கிற நாய்களுக்கு பூனைக்கு இந்த மாதிரி ஜீவனங்களுக்கு நீங்க ஃபுட்டு கொடுக்குறது ரொம்ப நல்லது நாய்க்கு நீங்க சப்பாத்தி பிரெட் பன் கொடுக்கலாம் பூனைக்கு நீங்க பால் குடுக்கலாம் அதே மாதிரி பசுமாட்டுக்கு புழுக்கட்டு சாப்பிட்றதுக்கு நீங்க கொடுங்க அது என்ன சாப்பிடுதோ அதை கண்டிப்பா கொடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுக்கலாம் ஜீவனங்களுக்கு நீங்க ஃபுட்டு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்சா நீங்க திருவண்ணாமலை கிரிவலம் போறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அங்க கோயில்ல அண்ணாமலையார கும்பிட்டு கிரிவலம் சுத்தி நடக்கவும் இல்லைங்களா அந்த கிரிவலம் சுத்தி வரும்போது ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கிற எட்டு லிங்கங்கள் நம்ம வணங்கிட்டு எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அதே வாசலில் திரும்பி வந்து அண்ணாமலையார கும்பிட்டு நம்ம வீட்டுக்கு திரும்பி வருவோம் கிரிவலம் போக முடியல அன்றப்போ நம்ம என்ன பண்ணணும் அனுப்பிங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் நாலு திசைகள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நான்கு திசைகள் திக்குகள் எட்டு உண்டு இந்த எட்டு திக்குகள் நினைவாக தான் அங்க திருவண்ணாமலையில எட்டு லிங்கங்கள் அஷ்டலிங்கங்கள் வச்சிருக்காங்க அந்த அஷ்டலிங்கங்கள் ஞாபகமாக தான் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு தாம்பர தட்டுல எடுத்துக்கோங்க அதுல எட்டு மண்வளக்கு எடுத்துக்கோங்க ஒன்னு பெருசா ஒரு மண்வளக்கு எடுத்துக்கோங்க மொத்தம் தாமால் தட்டில நடுவுல ஒரு பெரிய தீபம் வச்சுக்கோங்க அதாவது பெரிய எடுத்துக்க வச்சுக்கோங்க சுத்தி எட்டு தீபங்கள் வச்சிடுங்க மொத்தம் ஒன்பது தீபம் ஆகும் அஷ்ட திக்குகளுக்கு அஷ்ட விளக்குகள் சரியா போயிடும் நடுப்புற ஒரு விளக்கு வச்சிடுங்க அது அண்ணாமலையார நம்ம நினைச்சிட்டு ஒரு தீபம் வச்சுட்டு இந்த தீபம் பசு நெய்யால நீங்க ஏத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்களுக்கு பசு நெய் கிடைக்கல உங்களுக்கு அந்த வசதி இல்லை அன்றப்ப நீங்க நடுவுல இருக்கிற விளக்குக்கு மட்டும் நீங்க நெய் விளக்கு எடுத்து ஊத்திக்கோங்க மீதி சுத்தி இருக்கிற எட்டு விளக்குகளுக்கு நீங்க நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கலாம் சாதாரண பஞ்சுத்தீரி மட்டும் போட்டுக்கினா போதும் ஒரு நாள் முன்னாடி மண் விளக்குங்களை நல்லா சுத்தம் பண்ணிட்டு தண்ணியில ஊற வச்சு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க மறுநாள் நீங்க குங்குமம் வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டு சாதாரணமாக பஞ்சு தீரி போட்டுக்கலாம் தீபம் ஏத்தலாம் இது எங்க செய்யலாம் பார்த்தீங்கன்னா வீட்டு மொட்டை மாடையில் நீங்கள் செய்யலாம் அல்லது பால்கனியில் சந்திரன் உங்களுக்கு தெரியுது அன்றப்போ நீங்க அங்கே செய்யலாம் அப்படி இல்லைங்க எங்களுக்கு அதுவும் வசதி இல்லை அந்த இடத்துல நாங்களும் பார்க்க முடியல அன்றப்போ நீங்க வெளியில தான் வந்து நீங்க செய்யணும் சந்திரனை பார்க்க முடியும் அன்றப்போ அங்கே நீங்க செய்யலாம் ஏன்னா வெளியில வந்து சூரியனை பார்த்து நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம் நிறைய பேர் இது செய்கிறாங்க அதே மாதிரி நீங்க சந்திரனை பார்த்து நீங்க வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது உங்களுக்கு எங்க சௌகரியமாக இருக்கோ அங்க நீங்க பார்த்து நீங்க செய்யலாம் சில பேருக்கு பிளாட் சிஸ்டம்ல இருப்பாங்க ஒரு ஃப்ளாட்டில் இன்னொரு ஃப்ளாட்டுக்கும் ஒரு கொஞ்சம் கார்டன் மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க அந்த இடத்துல நீங்க முடிஞ்சா நீங்க செய்யலாம் எத்தனை மணிக்கு செய்யணும்ன்றது ஒரு கேள்வி இருக்கும் ஏழு மணிக்கு அப்புறமா நீங்க எப்போ வேணுமான் செய்யலாம் சந்திரனுக்கு பதினாறு கலைகள் உண்டு இந்த பதினாறு கலைகள் உடைய சந்திரனுக்கு பவர் சக்திகள் பௌர்ணமி அன்னைக்கு ஏழு மணிக்கு அப்புறமா முழுவதாக எங்களுக்கு கிடைக்கும் பௌர்ணமிக்கு ஏழு மணிக்கு அப்புறமா நீங்க வழிபட்டீங்கனாக்க ரொம்ப ரொம்ப நல்ல வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏழு மணிக்கு அல்லது எட்டு மணிக்கு அப்புறமா நீங்க தீபம் ஏற்றிட்டு நீங்க அந்த வழிபாடு முறைகள் நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் நீங்க எந்த இடத்துல நீங்க செய்ய போறீங்க அந்த டிசைட் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல நீங்க தாம்பால் தட்டி எடுத்துட்டு போயிட்டு ஒரு பலகை மேல வச்சுட்டு அது மேல ஒரு தீபம் அதாவது அந்த மேல அந்த தீபம் தட்டு வச்சுட்டு ஒரு கிளாஸ்ல தண்ணி ஒரு கப்ல தயிர் சாதம் அல்லது உங்களுக்கு முடியலன்ற போதுக்குன்னு கலக்கண்டு நைவேத்தியமா வச்சுக்கேன்னு நீங்க வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது மனசார பிரார்த்தனை பண்ணுங்க நம்மளுக்கு தெரிஞ்ச சிவனோட பாடல்கள் மந்த்ராஸ் சாண்டிங் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஓம் நம சிவாய சொல்லலாம் நூத்தி எட்டு முறை சொல்லலுங்க அல்லது ஓம் நமோ நாராயண சொல்லுங்க ஹரஹர மகாதேவ செம்போ சங்கரா ஒரு நூத்தி முறை சொல்லுங்க அல்லது உங்களுக்கு எந்த மந்திரம் தெரியுதோ அதை நீங்க உச்சாரணம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது இதை முடிச்சிட்டு அப்புறமா நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்க அதே மாதிரி முடிச்சுட்டு அந்த தாம்பால் தட்டை நீங்க அதாவது தாம்பால் தட்டில இருக்கிற அந்த விளக்கு இருக்கிறீங்க இல்லைங்க அது நீங்க ஒரு அஞ்சு முறை நீங்க பிரதர்ஷன் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அஞ்சு முறை சுத்தி வரணும் வளம் வர்றது ரொம்ப நல்லது அது முடிச்சிட்ட அப்புறமா ஒரு அரை மணி நேரம் நீங்க தியானம் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த இடத்துல நம்ம ஒரு அரை மணி நேரம் நம்ம மெடிடேஷன் பண்ணும் போது நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் வரும் அந்த வைப்ரேஷன் நம்ம உள் வாங்கிட்டோம்னாக்க நம்மளுக்கு ஒரு நல்ல சக்திகள் நம்மளுக்கு உண்டாகும்

அதை முடிச்சுட்டு அப்புறமா நீங்க அந்த தண்ணி அந்த பிரசாதம் உங்க வீட்டுல அத்தனை பேருக்கும் நீங்க கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க மிச்சம் மீதி இருக்கிற அந்த தண்ணியை நீங்க வீடு ஃபுல்லா நீங்க ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அது தண்ணி கங்கா தண்ணியாக மாறிடும் அதனால நீங்க இதை பயன்படுத்திக்கோங்க இன்னொரு சின்ன டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க ஒரு பக்கெட் தண்ணியில நீங்க எடுத்துக்கோங்க அது சந்திரன் படுற இடத்துல நீங்க வச்சுக்கோங்க ஹோல் நைட் அதை வச்சுடுங்க மறுநாள் அந்த தண்ணியை நீங்கள் வீட்டில் இருக்கிறங்க அத்தனை பேரும் அந்த ஒரு ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பக்கெட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வாங்க உங்கள் பாடி நான் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி போயிடும் இது நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்க இது ஒவ்வொரு பௌர்ணமிக்கு நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்ல வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நல்ல பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் சந்திரனை பார்த்து அந்த வழிபாடு முறை சந்திரனை பார்த்து அந்த வழிபாடு முறையை முடிச்சுட்டு அந்த தாமல் தட்ட கீழே எடுத்துட்டு வந்து பூஜை ரூம்னு வச்சுடுங்க அங்கே ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம வழிபட்டோம்னாக்கா ரொம்ப நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி உங்க வீட்டுக்குள்ள இருக்கும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு சித்திரகுப்தரை வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த சித்திரகுப்தருக்கு தனியாக ஒரு கோயில் காஞ்சிபுரத்துல இருக்குங்க வாய்ப்பு உள்ளவர்கள் அங்க போய் நீங்க வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதாவது நீங்க காஞ்சிபுரம் போனீங்கன்னா கண்டிப்பா மறக்காமல நீங்க சித்திரகுப்தர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க முடிஞ்சா சித்ரா பௌர்ணமிக்கு போயிட்டு வாங்க அல்லது மாசம் மாசம் வரக்கூடிய பௌர்ணமி அனைக்கு ஏதாவது ஒரு பௌர்ணமிக்கு நீங்க போயிட்டு வாங்க குபேரன் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் சித்ரா பௌர்ணமி அனைக்கி லக்ஷ்மி தேவி வழிபாடு பண்ணுவாங்க சில பேர் உங்களுக்கு யார் வழிபாடு பண்ணணும்ன்றது உங்களுக்கு தோணுதோ அதை நீங்க டிசைட் பண்ணிட்டு அது நீங்க செய்யலாம் இந்த சித்ரா பௌர்ணமின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க எல்லா கோயிலுங்களும் சத்யநாராயணா பூஜை பண்ணுவாங்க அந்த கோயில நீங்க அந்த பூஜையில கலந்துக்கோங்க உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான எனர்ஜி கடலோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க இது வாய்ப்பு கிடைச்சாக்க நீங்க அங்கே போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்ற பொந்தைங்க நீங்கள் மொட்டை மாடியில் இருக்கிற அந்த சந்திரன் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அங்கே இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும் இது நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க மிஸ் பண்ணாமலே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் நம்ம சந்திரன் வழிபாடு பண்ணாலே உங்களுக்கு மைண்ட் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு நை மைண்ட் நல்லா பாசிட்டிவா இருக்கிறதுக்கு உங்களுக்கு உதவும் இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதை நீங்க செஞ்சீங்கன்னா கூடி சீக்கிரமா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் தெரிய வரும் ஏன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம செய்யறோம்னா அது நம்மளுக்கு மனம் தேவைப்படும் மனசு தேவைப்படும் அதுக்கு நம்மளுக்கு கொடுக்குறது சந்திரன் சந்திரன் மூலியமா தான் நம்மளுக்கு நம்ம செய்யற ஒவ்வொரு வேலைக்கும் நம்மளுக்கு மனம் தான் தேவைப்படுது நம்மள செய்யற வேலைகளுக்கு நம்ம கண்டிப்பா சந்திரன் தேவைப்படுது சந்திரனோட பவர்ஸ் தேவைப்படுது சோ கண்டிப்பா நீங்க வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு இந்த மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பிரைட்டா இருக்கும் நீங்க செய்யற வேலைகள்ல ஒரு தெளிவு பிறக்கும் நீங்க செய்யற வேலைகள்ல ஒரு ஷார்ப்னஸ் இருக்கும் ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்கும் இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நல்லது நடக்கும் அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பார்ப்போம் அது நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்